13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? வெல்கம் டு அமெரிக்கா. இல்ல சாரி லொகேஷன் சேஞ்ச். வெல்கம் டு ஆண்டிப்பட்டி. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க காசுக்கு அமெரிக்கா எல்லாம் போக முடியாது. வாங்க நம்ம ஆண்டிப்பட்டிக்கே போயிடலாம். பிகாஸ் நம்ம ப்ரொடியூசர் ஸ்பான்சர் பண்ண ஒரு வெள்ளத்துண்டு, வெங்கல செம்பு, 10 ரூபாய்க்கு சந்தனம், அரைக்காபடி ஆக்டர்ஸ், இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்தை ஃபன் பண்ண போறோம். பஞ்சாயத்துன்னு சொன்னாலே நாட்டாம இல்லாமையா? இவர் தாங்க நம்ம ஊரோட நாட்டாம. நாட்டாம சொன்னா சுத்துப்பட்டுல இருக்க 18 பட்டி மக்களும் கண்ணை மூடிட்டு தலையாட்டுவாங்க. ஏன்னா அப்படிதான் விக்ரமன் படத்துல எல்லாம் கட்டியிருக்காங்க. ஊருக்கே நம்ம நாட்டாமையை பிடிச்சாலும் நம்ம நாட்டாமை கிட்டமோ அவர் மனைவி கும்ஃபோ தாங்க ரொம்ப பிடிக்கும். அதை நீங்களே பாருங்களேன். இப்படி ஜாலியாக போயிட்டு இருந்த நம்ம நாட்டாமோட வாழ்க்கையில் யார் ஐ வச்சானே தெரியலங்க, ஒரு பெரிய புயலே அடிச்சிருச்சு. ஆமாங்க, நம்ம நாட்டாம ரொம்ப நம்பியிருந்த அவரோட மனைவி கும்ஃபு ஓவர் நைட்டில் கட்சி மாறிட்டாங்க. அதாங்க இன்னைக்கு பஞ்சாயத்து. நம்ம நாட்டாமையும் அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. வாங்க நம்மளும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ராஜு இருக்க வீட்டில் அண்ணன் தம்பி படமா கூடாது எனக்கே இல்லை, நம்ம பரம்பரைக்கே தெரியுமாக்கும். ராஜு கொடுத்தவங்க எல்லாரும் வந்தாச்சால? வந்தாச்சியா. இன்னைக்கு பிராஜ என்னால? ஐயா நம்ம அம்மா, மன்னிச்சுக்கோங்கய்யா, அம்மா வந்து ஊருக்கு எதிராக சதி பண்ணுறவங்க கூட சேர்ந்துருக்காங்கய்யா, அதான் இன்னைக்கு பிராஜு. இதுக்கு சாட்சி என்னால இருக்கு? ஐயா நான் பார்த்தையா? என்னால பார்த்த? ஐயா அம்மா வந்து வீட்டு வாசலில் தாமரம் கொலை போட்டிருந்தாங்கய்யா, அதை நான் பார்த்தேயா. தாமரம் சாமியோட பூல, அது யார் வேணாலும் அவங்க வீட்டு வாசலில் போடுவாங்களே, இதெல்லாம் செல்லாது செல்லாது. வேற சாட்சி இருக்கால? ஐயா நான் பார்த்தேங்க. ஐயா நீ என்னெல்லாம் பார்த்த? ஐயா ஊருக்கு எதிராக சதி பண்ணுறவங்க கூட அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க ஐயா, அதை நான் பார்த்தேன். வீட்டு விலாசம் கேட்கறது கூட தான் பேசுவாங்க, நான் செல்லாது செல்லாது. வேற ஏதாச்சும் சாட்சி இருக்கா? ஐயா நான் பார்த்தேயா, போன வாரம் அவங்க நடத்தின மீட்டிங்கில் அம்மாவும் கலந்துக்கிட்டாங்க ஐயா, மாலை மரியாதைலாம் பண்ணினாங்க ஐயா, அது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கீங்க. இங்க என்ன நடக்குது? உன்னை நம்பிதான் இந்த ஊர் இருக்கு, இந்த நாடு இருக்கு. சோறு போட்ட ஊருக்கே துரோகம் பண்ணலாமா? உனக்காக தான் ஊருக்குள்ள கோயிலே கட்டி வச்சிருக்கான், நீ என்னால நினைச்சுக்கிருக்க? 18 வருஷம் உன்னை ஊரை விட்டு ஒதுக்குறேன். யாரு கூட பேசக்கூடாது, யாரு கூட பழகக்கூடாது, அண்ணன் தண்ணி புலம்ப கூடாது, இதான் என் தீர்ப்பு. காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு பாஜகவில் இணைய உள்ளார் என்று வெளியான தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது.